அந்தந்த சமையல் இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு பாவக்காயை வச்சு ஒரு ஃப்ரை பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க பாருங்க, பாவக்காய் சிப்ஸ் போட என்னென்ன பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. பாருங்க இதுக்கு தேவையான பொருள் பாவக்காய். நான் 4 பாவக்காய் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ 3 பாவக்காய் வச்சு தான் சிப்ஸ் போட போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், உப்பு எடுத்து வச்சுருக்கோம், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து இது புளி வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளியை. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பாவக்காயை கட் பண்ணுறோம். பாவக்காயை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க இந்த விதையெல்லாம் எடுத்துடணும். இப்படி எடுத்து வச்சுக்கிடுங்க. இது பெரிய வேலை கிடையாது. பாவக்காய் சிப்ஸ் போடுற மாதிரி தான் இதையும் போடணும். வாழைக்காய் சிப்ஸ் போடுற மாதிரி தான் இதையும் போடணும். பாருங்க உள்ளே இருக்கிறது எல்லாம் எடுத்தாச்சு. இங்கே பாருங்க எல்லாம் எடுத்து வச்சாச்சு உள்ளே இருக்கிறது எல்லாம். இதை வந்து நடுமத்தியில் குறுக்காக கட் பண்ணிவிட்டு எல்லாம் பொடிச்சா வெட்டிடுவோம். எப்படி கட் பண்ணுறன்னு பாருங்க. இப்படி எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்படி எடுத்து இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் எண்ணெயில் பொரியறதுக்கு இதாக இருக்கும். இப்படி எல்லா பாவக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. இது சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும். பாவக்காய் சாப்பிடாதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க. வாழைக்காய் கட் பண்ணுற மாதிரி தான் கட் பண்ணணும். வாழைக்காய் சிப்ஸுக்கு எப்படி கட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் கட் பண்ணணும். பெருசாக கட் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். பாருங்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்படி தகுடு போல் போட்டிருக்கேன் பாருங்கள். மெலிசாக தான் போடணும். ஆமாம், அப்போ தான் நல்லா பொரிச்சு வரும். எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்படி மெலிசாக தகுடு போல் கட் பண்ணிக்கிடுங்க. இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போடுவோம். மிளகாத்தூள் கொஞ்சம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம், எதுக்கு பாவக்காய்க்கு எப்போவுமே உப்பு அதிகமாக போடணும். இந்த கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறுனா போதும், நீங்கள் பாவக்காய் சிப்ஸ் ரெடி பண்ணிடலாம். நிறைய புளி விட தேவையில்லை சிப்ஸுக்கு, கொஞ்சமாக விட்டால் போதும். நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு தான் எடுத்து விட்டுருக்கேன். இப்போ வந்து இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. ஊற வச்சுட்டு பொரித்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் நல்லா பிரட்டி வைக்கணும். இந்த உப்பு மிளகாய் புளி எல்லாம் அதில் போய் ஒன்றா சேரணும்.
நீ நல்லா பிரட்டி பிசைஞ்சி எடுத்து மூடி வச்சிருங்க. பாவக்காயை கழுவிட்டு கட் பண்ணுங்க, ரெண்டாவது கழுவக்கூடாது. வெட்டுறதுன்னு கூட அலம்பி வச்சுருங்க. இங்கே பாருங்க, புளி உப்பு மிளகாய் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும். இப்போ இதை வந்து மூடி வைப்போம். பாருங்க, 10 நிமிஷம் ஆயிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு மசாலா எல்லாம் இனி பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். வாங்க. இப்படி ஒன்று எடு. பாருங்க, பாவக்காயை போட்டுட்டேன், நல்லா பொறிஞ்சு வரட்டும். ஸ்டவ் கம்மி பண்ணியே வைங்க, நல்லா வேகட்டும். பாருங்க, பாவக்காய் பொறிஞ்சு வந்துட்டு எடுத்துட வேண்டியதுதான். எப்பவுமே எந்த சிப்ஸ் போட்டாலும் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சு சிப்ஸ் பொறிங்க, அப்போ தான் நல்ல வேகம் நல்ல முறுமுறுன்னு இருக்கும். இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் தட்டில். மீதி இருக்கிறதையும் பொறிச்சு எடுத்துடுவோம். பாருங்க எப்படி பொறிஞ்சு வந்துருக்குன்னு. பாருங்க, பாவக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிட்டு பாருங்க எவ்வளோ அழகாக பொறிஞ்சு வந்துருக்குன்னு. 4 நாளைக்கு வச்சுருந்தாலும் இது கிடையாது. அப்படியே ஈரமில்லாத பாத்திரத்தில் போட்டு டிஃபன் பாக்ஸில் மூடி வச்சுட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் வச்சதாலும் போதும், ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுன்னு அவசியம் கிடையாது. ஆமாம், இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், புலாவு, புதினா சாதம், பிரிஞ்சி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவங்க வர குழந்தைகள் வர ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் 2 பேத்தி இருக்கா, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஆமாம், நான் அடிக்கடி இதை செஞ்சு கொடுப்பேன். இனி வாங்க, நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.